நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே. சித்திரவடை இந்த வழக்கில் போலீசார்கள் துரிதமாக விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இவரை பிடித்து முதல்ல விசாரிங்க, இவங்களுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேம்நாத்தினுடைய வழக்கறிஞரான விஜயகுமார் மற்றும் தேவேந்திரா இருவருமே அளித்த பிரத்யேக பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன நபர் யார், அவங்க அளித்த பேட்டியில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு பின்னணியை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அந்த பேட்டியில் சித்ராவும் ஹேமந்தும் ஒரு வருடமாக காதலித்து வந்தார்கள். இந்த தகவலை சித்ராவின் வீட்டிற்கு சென்று சித்ராவின் தாயாரிடம் முதலிலும் கூறியுள்ளனர். அதன் பிறகுதான் வீட்டிற்கு இந்த தகவலை தெரிய வந்தது. அதன் பிறகு இருவரும் ஒரே ஜாதி பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதால் திருமணம் பற்றி பேச்சுவார்த்தையும் நடத்தினார்கள். இரண்டு குடும்பத்தினருக்கும் ஒத்துப்போகவே நிச்சயதார்த்தத்தையும் பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று எண்ணி திருவேற்காட்டில் 35 சவரன் நகையை தங்க நகைகளுடன் நிச்சயதார்த்தத்தை இரண்டு குடும்பத்தினரும் விமர்சையாகவே நடத்தியும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில்தான் மொத்த திருமணத்துக்கும் தன்னிடம் 5 லட்சம் ரூபாய் தான் பணம் இருப்பதாக சித்ராவின் தாயார் சித்ராவிடம் கூறவே சித்ராவுக்கு ஏற்பட்டது சிக்கல். ஆனால் திருமண செலவை ஏற்பதாக ஹேம்நாத்துடைய தந்தை கூறியதை அடுத்து மனம் உருகி போன சித்ரா தன்னுடைய தாய் தந்தையருக்கு அண்மையில்தான் 60வது கல்யாணத்தை மிக விமர்சையாக கொண்டாடியதாகவும், ஆனால் தன்னுடைய திருமணத்தை அவர்கள் அப்படி செய்து வைக்க முடியாத சூழலில் இருப்பதாகவும் சித்ராவின் தாயார் கூறியதை அடுத்து சித்ராவின் வருங்கால மாமனாருக்கு நன்றி சொல்லியும் இருக்கிறார். உங்கள் மருமகளாக வந்து வாழ்வதற்கு முன்பே எங்களுடைய திருமண செலவை நீங்கள் ஏற்பது எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று சித்ராவும் கூறியிருக்கிறார். சித்ராவின் மரணத்திற்கு 2 நாட்கள் முன்னர் சித்ரா ஹேமந்தின் வீட்டிற்கு குடும்பத்துடன் வந்து இருந்து ஒன்றாக சமைத்து உண்டு அதன் பிறகு சென்றுள்ளனர். 2 நாட்கள் கழித்து சித்ராவின் மரண செய்தியை கேள்விப்பட்ட ஹேமந்துடைய தந்தை சித்ராவின் தாயாருக்கு ஃபோனில் அழைத்து இது பற்றியும் விசாரித்தும் இருக்கிறார். பேசுபவர்களாக இருந்தால் சித்ராவின் தரப்பிலிருந்து சித்ராவின் பெற்றோர்கள் சித்ரா இறந்த அன்றே ஹேமந்த் மீது அவரது குடும்பத்தினர் மீதும் குற்றச்சாட்டு வைத்து பேசியிருக்க வேண்டுமல்லவா, ஆனால் அன்று அவர்கள் எதுவுமே பேசவில்லை. மிக சகஜமாகவே ஹேமந்த் குடும்பத்தாரிடம் அவர்களும் சேர்ந்து துக்கத்தை அனுசரித்து இருந்தார்கள். ஆனால் ஆர்டிஓ இந்த வழக்கை கையில் எடுத்து 6 நாட்கள் திட்டமிட்டு விசாரித்து கொண்டிருக்கும் போது 5ஆம் நாள் இரவே அவசர அவசரமாக நசர்பேட்டை காவல்நிலைய அதிகாரிகள் ஏன் ஹேம்நாத்தை கைது செய்தார்கள், யாரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் இதை செய்தார்கள், ஆர்டிஓ இன்னும் 1 நாள் அதாவது 6ஆம் நாள் ஹேம்நாத்தை நேரில் அழைத்து விசாரிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் 5ஆம் நாள் இரவே ஹேமந்த் கைது செய்யப்பட்டதற்கான பின்னணி என்ன என்பதுதான் எங்களுடைய சந்தேகமாகவும் இருக்கிறது. இதனால் விசாரணையை விரிவுபடுத்த நாங்கள் கோரிக்கையும் விடுத்திருக்கிறோம். முதுகலை உளவியல் படித்த சித்ரா மிகவும் துணிச்சலானவர் என்றும், எந்த ஆம்பளையாக இருந்தாலும் எந்த இடத்திலும் அவரை எதிர்த்து பேசும் துணிவு இருக்கக்கூடியவர் என்றும் சொல்லப்படும் பொழுது அவரை துன்புறுத்தினாலோ அடக்கினாலோ அடக்க நினைத்தாலோ தூக்கி போட்டுவிட்டு செல்ல அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனவே இன்னும் இது விஷயமாக ஒளிந்திருக்கும் பல உண்மைகள் விசாரணை மூலமாக வெளிவரட்டும். அதையே நாங்கள் முடக்கிவிட நினைக்கின்றோம். போலீஸுக்கே தெரியாத நிறைய தகவல்களை தெரிந்து வைத்து கொண்டிருக்கும் நடிகையான ரேகா நாயரை அரசு தரப்பு அழைத்து விசாரித்தால் அவர் இன்னும் நிறைய தகவல்களை சொல்வார் என தெரிகிறது. அவரை ஏன் அழைத்து விசாரிக்க கூடாது என ஹேம்நாத்துடைய வழக்கறிஞரான விஜயகுமார் மற்றும் தேவேந்திரன் இருவருமே அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே கூறியிருக்கிறார்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.